உங்க டூத் பேஸ்ட்ல விஷம் இருக்கா? விஷம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கவனமா கேளுங்க. நாம் தினந்தோறும் அதிகாலையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான டூத் பேஸ்ட்லையும் விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தின் பேர் தான் நிக்கோடின். நிக்கோடின்ற விஷம் இருக்குன்ட்டு வலைதளங்கள், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே செய்தி வந்திருக்கு. ஆனால் நாம் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். நிக்கோடின் டெல்லியில் உள்ள ஒரு இன்ஸ்டியூட் நிறுவனம், வேதியியல் ஆய்வு நிறுவனம் ஆன டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் 2011 ஒரு 20க்கும் மேற்பட்ட டூத் பேஸ்ட்டை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க சொல்கிறது என்னென்னா, எல்லா வகையான பேஸ்ட்லேயுமே நிக்கோடின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த நிக்கோடின் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நிக்கோடின் வந்து சிகரெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். நாம் காலையில் எழுந்து தினந்தோறும் பல்லு விளக்குவதினால் 9 சிகரெட் குடிப்பதற்கு சமம் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறது. நீங்கள் வலைதளங்களில் போய் பாருங்கள். ஏன் பேஸ்ட்டில் அந்த நிக்கோடின் வைக்கிறாங்க? அதன் மூலம் நமக்கு எதுக்கு புற்றுநோய் வருதுன்னா, பேஸ்ட் எல்லாமே குளக்குளன்னு இருக்கும். ஸோ அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் வீச்சம் எடுக்காமல் இருக்கிறதுக்கும் 1 மாதம் 2 மாதத்துலேயே இந்த குளக்குளன்னு இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் வீச்சம் எடுக்காமல் இருப்பதற்காக இந்த நிக்கோடின் பொருள் சேர்க்கப்படுகிறது. அதைத்தான் நாம் தினந்தோறும் வாங்கி பல்லு விளக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் நீம் இருக்கா அப்படின்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பேஸ்ட்டில் நீம் இருக்கா, உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நிறுவனம், இப்போ அந்த வேப்ப இலை இருக்கு இல்லையா, அந்த இது அந்த பேஸ்ட்டோட கலந்தால் அது பச்சை நிறமாக தான் வரணும், அதே வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ கருவேப்பிலையோட சார் எடுத்தால் அது வெள்ளையாகவாக இருக்கும், பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ எந்த பேஸ்ட்டாவது பச்சை கலரில் இருக்கா? விளம்பரத்துக்காக சொல்கிறாங்க உங்கள் பேஸ்ட்டில் நீம் இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு, எதுவுமே கிடையாது, நிக்கோடின் தான் இருக்குது. நாம் இதிலிருந்து எவ்வாறு மீள வேண்டும்? நீங்களே பாருங்களேன். சிகரெட்டு குடிக்கிறப்ப கீழே போட்டிருப்பாங்க விளம்பரங்களில், சிகரெட் குடிப்பது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், புற்றுநோயை உண்டாக்கும். இந்த மாதிரி போடக்கூடிய ஒரு புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் மறைமுகமாக நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டில் இருக்குது. இந்த பேஸ்ட்டை ஒதுக்கி தள்ளணும். இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது? அடுத்த பதிவை பாருங்கள். இதற்கான மீழ்வு எப்படி இருக்க வேண்டும், நாம் இதற்கு மாறுபட்ட செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். அடுத்த பதிவை பாருங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல்.